புதுச்சேரியில் உயிரிழந்த மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு உடக்கூறு ஆய்வு நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி இன்று காலை நடைப்பயிற்சி போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தது முப்பத்தி இரண்டு வயதான லட்சுமி யானைக்கு மணக்குள விநாயகர் கோவில் வளாகத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து யானையின் உடல் மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து ஜேவிஎஸ் நகருக்கு கொண்டு வரப்பட்டது இறுதி ஊர்வலத்தின் போது வழிநெடுகிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு லட்சுமி யானைக்கு அஞ்சலி செலுத்தினர் ஜேவிஎஸ் நகரில் லட்சுமி யானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மெட்ராஸ் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் புதுச்சேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த பதினேழு பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் யானையை உடற்கூறு ஆய்வு செய்தனர் பின்னர் அங்கு தோண்டி வைக்கப்பட்டிருந்த குழியில் விபூதி உப்பு சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் ஊற்றி லட்சுமி யானை நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்போது பொதுமக்கள் திரளாக கூடியிருந்து லட்சுமி யானைக்கு கண்ணீர் மல்க மலர் தூவி பிரியாவிடை அளித்தனர் மேலும் அடக்கம் செய்யும் குழியில் இறங்கிய பாகன் யானையை கட்டி அணைத்து அழும் காட்சி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது Yeah, you yeah.